பிரித்தானியாவில் 12 வயது சிறுவன் வாகனம் மோதி கொல்லப்பட்ட விவகாரத்தில் போலீசார் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு தீவிர தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். கொவென்ட்ரி பகுதியில் ராட்ஃபோர்ட் சாலையில் வெள்ளிக்கிழமை தொடர்புடைய சம்பவம் நடைபெற்றுள்ளது. 12 வயது சிறுவன் கெட்டோன் ஸ்டாலர் மீது கார் ஒன்று மோதியதில் சிறுவன் மரணமடைந்துள்ளார். இந்த விவகாரத்தில் தற்போது 21 வயது டோலர்ஸ் என்பவர் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட போலீசார் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளார். சம்பவம் கடந்த 4:30 அளவில் சிறுவனின் பாடசாலையிலிருந்து வீடு திரும்பியுள்ளார். அதே வேளையில் டோலர்ஸ் கருப்பு நிற BMW காரால் சிறுவன் மீது மோதியுள்ளார். அது மட்டுமன்றி சம்பவ இடத்திலிருந்து மாயமானதாகவும் தகவல் வெளியானது. தற்போது ஆபத்தான முறையில் வாகனம் ஒட்டி மரணத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் அலெக்சாண்டர்ஸ் தேடப்பட்டு வருகின்றார். வெஸ்ட் மிட்னாஸ் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அலெக்சாண்டரை பார்க்கும் எவரும் அவரை அணுக வேண்டாம் என்றும் உடனடியாக 999 இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி சம்பவத்தின் போது BMW காரில் பயணித்து எவரேனும் விசாரணைக்கு உதவ முன்வர வேண்டும் என்று போலீசார் கூறியுள்ளனர். இதனிடையே விபத்து தொடர்பில் தகவல் அறிந்து விரைந்து வந்த அவசர மருத்துவ உதவிக்குழுவினர் கடுமையாக முயன்றும் சிறுவனின் உயிரை காப்பாற்ற முடியாமல் போகியுள்ளது. தற்போது இந்த புகைப்படத்தை வெளியிட்டு போலீசார் மக்களின் உதவியை நாடியுள்ளனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.